இன்றைக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதேபோல் நம்முடைய தென்காசி போன்ற நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இன்றைக்கு தலைவருக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த இரு பாதிப்புகளுக்குமான மிக முக்கிய காரணம் இந்த மரங்கள் என்பதை நீங்கள் அங்கு கூர்ந்து உணரவும். கடலில் உருவாகிற இந்த பெருங்காற்று, அந்த மேகக்காற்றுகள் அதை தடுத்தாழ்வதற்குரிய மரங்கள் இல்லாமல் போகிற சூழலில்தான் அது இன்றைக்கு மண்ணை தாக்குகிறது, மனிதர்களை தாக்குகிறது, மனிதர்கள் கட்டிய மாட மாளிகைகளை தாக்குகிறது, மனிதர்களின் உயிரை பறிக்கிறது. பசுமை சைதை சார்பில் 5000 மரங்களை நடுகிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மரங்களை நடவீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய வைகை புயல் தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரைப்பட நடிகர் திரு வைகை புயல் வடிவேல் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பசுமை சைதை கடந்து வந்த பாதையை இன்றைக்கு ஒரு குறும்படத்தின் வாயிலாக நாம் பார்த்திருக்கிறோம். இனிய நண்பர், தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர், இனிய நண்பர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பரசு அவர்களே, மரியாதைக்குரிய சைதை சம்பத் அவர்களே, தொடக்கத்தில் இங்கே மரத்தின் அருமை குறித்து பாடிய திரு வேல்முருகன் அவர்களே, பாடலை எழுதிய திரு சொர்க்கோ அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பெருமதிப்புக்குரிய திரு வடிவேல் அவர்களை வர வேண்டும் என்று அவரை அழைத்தவுடன், அவர் மதுரையில் பல்வேறு பணிகளுக்கிடையே இருந்த சூழலிலும் அவர் மரங்கள் நடுகிற நிகழ்ச்சி என்றவுடன் தட்டாமல் வருகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய நன்றியினை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மிக சிறந்த திரைப்படத்துறையில் இன்றைக்கு அனைத்து தரப்பினரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஆற்றலாளர் அவர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற வகையில் கடந்த ஓராண்டுக்கு முன்னாலேயே அவருடைய தேதியை பெறுவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டோம். இருந்தாலும் அவர் திரைத்துறையில் மிகவும் பிஸியாக இருந்த காரணத்தினால் அன்றைக்கு வர இயலாமல் போனது. ஆனாலும் தற்போது அழைத்தவுடன் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது என்பது ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. இத்தகைய பிரபலங்கள் நான் ஏற்கனவே இங்கே குறும்படம் போட்டு காட்டப்பட்டது, நடிகர் விவேக் போன்றவர்கள், நடிகர் ராஜேஷ் போன்றவர்கள், ஜெயம் ரவி போன்றவர்கள், வெற்றிமாறன் போன்றவர்கள், அதேபோல் ஏராளமான திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொள்ள வைப்பதற்கான காரணம், இந்த மரங்கள் நடுகிற இந்த பணியை தனி ஒருவனாக நானோ அல்லது கிருஷ்ணமூர்த்தியோ, துரைராஜோ, மகேஷோ செய்வதை காட்டிலும் திரைத்துறை பிரபலங்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இதை அவர்கள் செய்யும்போது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வாக அமைகிறது. எனவே இவர்களால் இந்த காரியம் செய்யப்படும் போது இன்னமும் அது பெரிய அளவில் பிரபலமடைகிறது, மற்றவர்களை அது செய்ய தூண்டுகிறது. அதன் காரணமாகத்தான் திரு வடிவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து அவரின் கரங்களால் இந்த மரங்களை நடுகிற பணியினை செய்திருக்கிறோம். பொதுவாக அண்மையில் ஏற்பட்டிருக்கிற இரண்டு மிகப்பெரிய சேதங்கள், மிக்ஜாம் புயலின் சேதம் சென்னையை வாட்டி எடுத்தது, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பின் வடுக்கள் இன்னமும் மறையாத சூழலிலேயே இன்றைக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதேபோல் நம்முடைய தென்காசி போன்ற நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இன்றைக்கு தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த இரு பாதிப்புகளுக்குமான மிக முக்கிய காரணம் இந்த மரங்கள் என்பதை நீங்கள் அன்பு கூர்ந்து உணர வேண்டும். இன்றைக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட அந்த புயல் தாக்கம் சென்னையை தாக்கியது, செங்கல்பட்டை தாக்கியது, காஞ்சிபுரத்தை தாக்கியது, திருவள்ளூரை தாக்கியது என்றால், கடலில் உருவாகிற அந்த பெருங்காற்று, அந்த மேகக்காற்றுகள் அதை தடுத்தாழ்வதற்குரிய மரங்கள் இல்லாமல் போகிற சூழலில்தான் அது இன்றைக்கு மண்ணை தாக்குகிறது, மனிதர்களை தாக்குகிறது, மனிதர்கள் கட்டிய மாட மாளிகைகளை தாக்குகிறது, மனிதர்களின் உயிரை பறிக்கிறது. எனவே இந்த மரங்கள் என்பது இங்கே சென்னைக்கான பாதிப்பு அதனால் ஏற்பட்டது.
தூத்துக்குடியில் அரபிக்கடலில் ஏற்பட்ட அந்த பெருங்காற்றை தடுத்தாள்வதற்குரிய அந்த மேற்கு மலை தொடர்ச்சிகளில் இருக்கிற மரங்கள் ஒரு 200-300 அடி அளவுக்கு உயர்ந்திருந்த மரங்கள் ஒரு காலத்தில் இருந்தாலும், அது பிற்காலத்தில் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் அல்லது ஒரு 3/4 நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த மலைகளெல்லாம் அது இன்றைக்கு தோட்ட பயிர்களாகவும் காப்பி தோட்டம் டீ தோட்டம் என்று அது மாதிரியான ஒரு குறுகிய பயிர்கள் வளர்க்க தொடங்கியதன் விளைவு ஒரு 200 அடி 300 அடி இருந்த மரங்கள் எல்லாம் காணாமல் போனதால் இந்த கடல் காற்றை தடுத்தாள்வதற்குரிய அந்த நிலை குறைந்து போன நிலையில் இன்றைக்கு ஒரு அதிகன மழை தூத்துக்குடி போன்ற இடங்களில் பெய்து இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கிறது. ஆக இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த பேரழிவுகளுக்கு பேரிடர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரணம் மரங்கள் என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும். அதனால்தான் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதுவரை எந்த முதலமைச்சரும் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இத்தனை மரங்கள் நடுவோம் என்று யாரும் சொன்னதே இல்லை. தமிழ்நாட்டின் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டின் பசுமை பரப்பு 33% இருக்க வேண்டும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்து. 33% இருக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற பசுமை பரப்பின் அளவு 23.7%. 23.7% இருக்கிற இந்த பசுமை பரப்பை 25% உயர்த்துவோம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார்கள். 23.7% 25% உயர்த்திட வேண்டும் என்றால் 750,000 ஹெக்டேரில் மரங்கள் நட வேண்டும் என்பது முதலமைச்சரின் இலக்கு. அந்த வகையில் தேர்தல் வாக்குறுதியிலேயே இதை சொன்னார்கள். சொன்னதோடு நிற்கவில்லை, கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வண்டலூரில் ஒரு 2,80,00,000 மரங்களை நடுகிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தார். அந்த திட்டம் பசுமை தமிழகம் என்கின்ற வகையிலான தலைப்பில் 2,80,00,000 மரங்களை நடுகிற அந்த திட்டத்தை தொடங்கினார். தொடங்கி வைத்து விட்டு சொன்னார், 23.7% என்பது 25% உயர்த்தப்படும் என்பது தேர்தல் வாக்குறுதி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 10 ஆண்டுகளில் 33% என்கின்ற இலக்கையும் நாங்கள் எட்டுகிற வகையில் மரங்களை நடுவோம் என்று சொல்லி அந்த வகையில் எவ்வளவு மரங்கள் நடப்படும் என்று அறிவித்தார் என்றால் 10 ஆண்டுகளில் 260 கோடி மரங்கள் நடப்படும் என்று அறிவித்தார். அதற்கான திட்டம் அதற்கான பணிகள் இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் எல்லாமே அரசாங்கம் செய்துவிட முடியாது. 260 கோடி மரங்களையும் நடுவது என்பது அரசின் லட்சியம் இலக்கு என்றாலும் மரங்களை அழிப்பது, மரங்களை காணாமல் செய்வது, மரங்களை வெட்டி விற்பது போன்ற பல்வேறு சமூக விரோத செயல்களும் ஆங்காங்கே நடைபெறத்தான் செய்கிறது. எனவே இந்த நிலையில்தான் ஒவ்வொருவருக்குமே சமூக பொறுப்பு இருக்கிறது, சமூக பிரஜை இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த மரங்கள் நடுவதில் பெரிய அளவிலான அக்கறை காட்டிட வேண்டும்.